எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி, நிறைய பேர் என்ன இந்த மாதிரி சில்க் சாரி கட்டி பூ வச்சுட்டு வீடியோ இன்ட்ரோல வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் இதே மாதிரி கிளம்பிதான் இன்ட்ரோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன், பட் எஸ்டி கார்டு போடாம பண்ணிட்டேன். அதுக்குள்ள வெளியில போயிட்டு வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ சாரி, அதனாலதான் செல்ஃபி எடுத்த ரெண்டே ரெண்டு போட்டோஸ் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிரைடல் ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே நான் போட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு, மாடல்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு, பிரைட்ஸ் ட்ரையலுக்கு வர்றப்ப என்கிட்ட போட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் உங்கள் ஹஸ்பண்ட் பாவோம், நீங்கள் எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி உங்களை வந்து இவ்வளோ அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்கறதுக்கு முன்னாடி, இது வந்து அஃபீஷியலாக என் ஒர்க்குக்காக நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஒண்டர்ஃபுல் 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 கலெக்ஷன்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது எல்லாமே நான் மைவிலி அப்படிங்கிற பேஜ்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அவ்வளோ அஃபோர்டபுளான கலெக்ஷன்ஸ். இவங்கள்ட்டேருந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லனா அதையும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் எப்படி வாங்கணும், அவங்களோட பேஜ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த அட்டகாசமான பீஸ் பார்க்கலாம். இது வந்து குட்டி காசு மாலை மாதிரி இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த பெண்டன் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்து அதை சுற்றி பூ டிசைன், மயில் டிசைன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒன்று ஆரஞ்சு கோல்டு ஆன்டிக், இல்லாட்டி பியூர் ஆன்டிக் கோல்டு கலரில் இருக்கிற ஜுவல்லரி பீசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஒரு ஜுவல்லரியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா அதோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எல்லா ஜுவல்லரிஸ்லையுமே முடிஞ்ச வரைக்கும் நான் பின்பக்கம் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ அட்டகாசமான குவாலிட்டி. இவங்கக்கிட்ட நான் போன தடவை வாங்கின ஜுவல்ஸ் இன்னுமே அப்படியே இருக்குது. இன்னும் என்னோட அம்மாவோட ஃபோட்டோ ஷூட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் நான் என் அம்மாவோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் போட்டிருந்தது கூட இவங்கள்ட்ட வாங்கின ஜுவல்லரி தான், அப்படியே இருக்குது. இவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், இதுதான் அதோட இயரிங். ஏதோ ஒரு நெக்லஸ்க்கு ஏதோ ஒரு இயரிங் அப்படின்னு எப்பயுமே இருக்காது. அந்த இயரிங்க்கும் அந்த ஜுவல்லரிக்கும் அப்படியே மேட்சாக இருக்கும். மோஸ்ட்லி அந்த பெண்டன்ட்டோட டிசைனை அப்படியே அதில் வந்து உங்களுக்கு இயரிங்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கின செட். ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். செகண்டு இந்த செட் தான். இது வந்து அப்படியே ஒரு ஹாஃப் செட் மாதிரி இருக்கும். சோக்கர் ப்ளஸ் ஹாரம் மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோக்கர் தான் அதோட வந்திருந்தது. நெக்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்துருந்தாங்க, அந்தந்த இடத்துல பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்தந்த இடத்துல பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எல்லார் நெக் சைஸுக்குமே அழகாக போய் அது மேட்ச் ஆகிக்கும். ஃபுல்லாக கீழே வந்து மாங்காய் டிசைனில் பேர்ல் தொங்குற மாதிரி, சென்டரில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை சுற்றி மயிலோட தோகை அப்படியே விரிஞ்சிருக்கிற மாதிரி டிசைன். எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நெக்கில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அண்ட் பின்னாடி இருக்கிற ரோப் உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக செயினாக மாற்றிக்கலாம். ரோப் வந்து எல்லார் நெக்குக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரோப்பாகவே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட செட்டு இதுதான். பேர் வந்து அப்படியே அந்த பேராகவே வச்சுருக்காங்க அவங்க. இதில் நிறைய விஷயத்தை நீங்கள் இதை தனித்தனி பீஸாக கேட்டிங்கனாலும் அவங்க கொடுப்பாங்க, பட் பேராக கேட்டிங்கனாலும் பேராக வாங்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இது ரெண்டு செட்டு சேர்த்தே 1500 தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ஒரு சோக்கர், ஒரு ஹாரம் அதோட சேர்த்து, ஒரு இயரிங், மூணும் சேர்த்து 1500 தான் வந்துச்சு. இந்த ஹாரமும் நல்லா லூஸாக இருக்குது பாருங்கள். ஸோ சாரியில் உங்களுக்கு படுறப்போ அந்த சாரியோட சாரியாக அது வந்து அப்படியே ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டிஃபாக தனியாக நிற்காது, அந்த சாரியோட சாரியாக பிளெண்ட் ஆயிடும். இதுக்கு வந்து ரெண்டு இதுக்கும் தனித்தனியாக நீங்கள் போட்டுக்கிற மாதிரியே அவங்க இயரிங் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை செட்டாக போடுறீங்கனாலும் அதை ஒன்றா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக சோக்கர் மட்டும் போடுறீங்க, இல்லை ஹாரம் மட்டும் போடுறீங்கனாலும் இந்த இயரிங்கை தாராளமாக பேர் பண்ணலாம். மேலே வந்து ஒரு மயில் தோகை விரிச்சிருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கீழே வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜுவல்லரியில் நிறைய நீங்கள் மயில் டிசைன் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மாங்காய் டிசைனும் பார்ப்பீங்க. ட்ரெடிஷ்னலாக நான் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காக தான் வாங்குறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் பீஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சி நான் எனக்காக வாங்கிக்கிட்டது. இந்த பீஸை வந்து ஏதாவது ஒரு லைவில் நான் போட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லைவில் நான் சாரியில் வரப்போ கண்டிப்பாக இந்த நெக் பீஸ் வந்து நான் வியர் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இதே மாதிரி நான் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் வேறு வேறு டிசைனில். இது வந்து அந்த ஸ்டோன்ஸோட குவாலிட்டி, அந்த ஸ்டோன்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற என்னென்ன டிசைன்ஸ், என்னென்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்கன்னு அவங்க டீட்டெயில்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காங்க. அவங்க பேஜில் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோட எண்ணில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க எப்படி பேக் பண்ணி அனுப்புவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்ணில் நான் வந்து காமிச்சிருக்கேன். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது. நீங்கள் வியர் பண்ணியிருக்கையிலையும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் அதோட இயரிங் செட்டும் அந்த பெண்டன்ட்டை அப்படியே வந்து உங்களுக்கு இயரிங்காக கொடுத்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஒரு லாங் அனார்கலி போட்டிங்கன்னா, இல்லை ஒரு காட்டன் சுடிதார், நல்ல கிராண்ட் காட்டன் சுடிதார், பிளெயின் காட்டன் சுடிதாருக்கு பட்டு வச்ச மாதிரி ஒரு பார்டர் வரும்ல, அந்த மாதிரி சுடிதாருக்குலாம் போட்டிங்கன்னா நீங்கள் வெட்டிங்க்கே வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெட்டிங் கெஸ்ட்டாகவே நீங்கள் இதை அட்டகாசமாக வியர் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி பிளெயின் சாரீஸ்க்கும் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு இந்த செட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஹாஃப் செட் தான். ஒரு நெக்லஸ், ஒரு ஹாரம், அப்புறம் ஒரு இயரிங் வரும். இது வந்து லக்ஷ்மி படம் போட்டது. இது வந்து ஆன்டிக் கோல்டில் இருக்கிறது. உங்களுக்கு ஆரஞ்சு கோல்டு, ஆன்டிக் கோல்டு ரெண்டு விதமான டைப்பில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ரெண்டையுமே பக்கத்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சிருக்கிற சோக்கர் வந்து ஒரு ஆரஞ்சு ஆன்டிக் கோல்டுனு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது பியூர் ஆன்டிக் கோல்டு கலர்லேயே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பிடிக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட மெசேஜில் கேட்கலையே எனக்கு இந்த மாதிரி ஓல்டு ஆன்டிக் லுக்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் வேணும்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் கூட உங்களுக்கு வந்து அவங்க எது நீங்கள் சூஸ் பண்ணதுலேருந்து இதுதான் அந்த மாதிரி ஓல்டு ஆன்டிக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதோட பேர், அதோட ஹாரம், ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, சேம் டிசைன் தான். பட் இது இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. டாலர் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கிறப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோட ஒவ்வொரு செயினும் மாட்டியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டில் நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்களோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அந்த குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும். ரெண்டும் சேம் டிசைனில் ஒரு நெக்லஸ், அதோட ஒரு ஹாரம். அதுக்கு இயரிங் வந்து அந்த ஸ்டோன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த அரக்கும் அந்த க்ரீனும் இருந்த ஸ்டோன்ஸும் அதே லக்ஷ்மி இடத்த வச்சு கீழே வந்து ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ், நிச்சயதார்த்தத்துக்காக அந்த மாதிரிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்ட நிறைய வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை தான் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ். இந்த நெக்லஸ் வந்து அவங்க பேஜ்லேயே ரொம்ப ஃபேமஸான நெக்லஸ். இது நிறைய தடவை அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிட்டு திருப்பி திருப்பி அவங்க ரீஸ்டாக் பண்ணுவாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஒவ்வொரு இதாக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு தடவையும் சூஸ் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணி வைங்க, இதை ஹோல்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லி மொத்தமாக வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாலர். அதுக்கு மேலே இந்த மாதிரி நாலு உருண்ட பால் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாலு செயினும் வந்து நடுவில் வேற வேறு ஸ்டோன்ஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சு அதில் லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பிளெயின் சில்க் சாரீ கட்டிட்டு இதை மட்டும் போடுறீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி எப்படி ஸ்டைல் பண்ணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ வேணா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேறு வேறு சாரீஸ்க்கு, வேறு வேறு நம்மளோட டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஜுவல்லரிஸை எப்படி பேரப் பண்ணும் அப்படின்னு. இதுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்ட ஜிம்க்கா கொடுத்துருக்காங்க. என் அம்மா இந்த மாதிரி நிறைய ஜிம்க்கி போடுவாங்க. கோல்டில் வந்து இந்த பிளெயினாக இருக்கும்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செட். நான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த வீடியோ ஏற்கனவே லாங்காக இருக்குது, இன்னும் பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவும் ஒரு செட் தான், நெக்லஸ் அதுக்கப்புறம் ஒரு ஹாரம் தோடு அதுக்கப்புறம் ஒரு நெத்தி சுட்டி வரும். மொத்தம் நாலு பீஸ் வரும். டோட்டல் ஹாஃப் செட்னு இதை தான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய பேர்ல்ஸ் வச்சு கீழே வந்து ஒரு பெண்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற டிசைனில் வந்து கட்வொர்க் டிசைன்னு சொல்கிற மாதிரியான லீஃப் டிசைன், அதை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நெக்லஸ். இதே டிசைன்லேயே நல்லா லாங்காக கீழே கொஞ்சம் பெண்டன் மட்டும் அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாரம் ரெண்டுமே ஒரே டிசைன் தான். இந்த மாதிரி நீங்கள் செட்டாக வாங்குறப்போ உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ரெண்டு பீஸ் சேர்த்தே உங்களுக்கு நல்லா அஃபோர்டபுளாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாலாக போட்டுக்கலாம். இது வந்து சிஸ்டர்ஸ் இருக்கீங்க இல்லை அம்மா பொண்ணு இருக்கீங்க அப்படின்னா நெக்லஸ் ஒருத்தவங்க போட்டுக்கிட்டிங்கன்னா ஹாரம் ஒருத்தவங்க போட்டுக்கலாம். அப்படியே செட்டாக தான் நீங்கள் வியோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். சேம் டிசைன் சேம் தான், பட் அந்த ஹாரமோட லென்த் வந்து உங்களுக்கு கூட நிறைய இருக்குது. கீழே அந்த மடங்குற இடம் வந்து கொஞ்சம் வித் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட இயரிங் இந்த கலெக்ஷன்ஸ்லேயே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் இயரிங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இயரிங்ஸ் தான் பிடிக்கும். ஸோ இதோட இயரிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு நெத்தி சுட்டியும் வருது, அதுவும் நான் காட்டுறேன். அதுவும் இதே மாதிரி தான் சேம் தான். அந்த உங்களோட பெண்டன்ட் என்ன டிசைனில் இருக்கோ அதே மாதிரி மேலே ஒரு புள்ளி கொடுத்து ரெண்டு சைடும் மைல் கொடுத்து கீழே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு வளையம் கொடுத்துருக்காங்க. அந்த இயரிங்கில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஒரு இயரிங் கூட ஒரு இயரிங்கில் இருந்து கூட ஒரு ஸ்டோன் கூட கீழே விழவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் இவ்வளோ சேஃப்டியாக அது வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் வாங்குறப்போ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது அதுக்கு வந்து நெத்தி சுட்டி. ஸோ உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் செஞ்சு பார்க்கலையே சில பேர் வந்து நெத்தி சுட்டியும் வச்சு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினேன். குட்டி குட்டியாக என்கிட்ட இருக்குது, பட் ஒரு பெரிய சைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செட்ஸ்லேயே தேடி இந்த செட்ஸ் நான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த செட் தான். இந்த செட்டும் அவங்கள்ட்ட நிறைய தடவை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆன செட். நம்மளோட இன்ட்ரோவில் நான் வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோஸில் நான் இந்த செட் தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சிம்பிளாக இந்த சின்னது மட்டும் போட்டிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வெளில போகிறது கூட போடலாம். ஒரு கோயில் போகிறது கூட இந்த சின்னதை மட்டும் நீங்கள் நெக்லஸ் மட்டும் போட்டு போனீங்கன்னா தாராளமாக போடலாம். இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஜுவல்லரி செட்டுமே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்காமல் நல்லா லூஸாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நெக்லஸ். இந்த நெக்லஸில் வந்து உங்களுக்கு சேம் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா
முன்னாடி இந்த குந்தன் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். சும்மா ஒட்டின மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை, பின்னாடி அந்த குந்தன் தெரிகிற அளவுக்கு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதோட ஹாரம். இதை நீங்கள் ஒட்டியானமாகவும் போட்டுக்கலாம். இதை பார்த்ததுமே எனக்கு அதான் தோணுச்சு, ஒட்டியானமாக அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் சுற்றி எந்த பெண்டன்ட்டுமே டாலருமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சுற்றி வந்து இதே டிசைன் தான் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஒட்டியானமாக இல்லை ஹேர் ஆக்சசரியான உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் இதை மாற்றிக்க முடியும். இதுக்கு இயரிங் வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி வியர் இயரிங்காக கூட இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் மொத்தமாக பெரிய ஜிம்கியாக போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, அந்த மாதிரி பெரிய நெக்லஸ் போடுறப்ப அப்படின்னா இதை நீங்கள் டெய்லி வியர் இயரிங்காக கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ஒரு ட்ரெடிஷ்னலான செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நெக்லஸ் ஹாரம் அப்படின்னு இருக்கிற செட் தான். நம்ம அம்மா கிட்ட நம்ம ஆன்டிஸ் கிட்டலாம் இது கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு செட் தான் நார்மலாக ஜுவல்லரி வந்து கல்யாணத்தில் போட்டால் கூட முகூர்த்தமில் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் முகூர்த்தம் செட் மாதிரி இருக்குது. சுற்றி உங்களுக்கு மயிலாக அது கிளியான்னு தெரியல, எனக்கு அது டவுட் இருக்குது. ஸோ அது வந்து சுற்றி இருக்கிற டிசைன் மாதிரி இருக்குது. கீழே ஒரு லக்ஷ்மி பெண்டன் கொடுத்து அது கீழே வந்து ஒயிட் கலர் பேர்ல்ஸ் பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக அதே சமயம் ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் நல்லா லூஸாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனாக இருந்தால் கூட அதே டிசைனில் உங்களுக்கு ஹாரம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் காமிச்சிருக்கிற காம்போ எல்லாமே நீங்கள் இப்படி காம்போவாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு வெறும் ஹாரம் மட்டும் பிடிக்கும், எனக்கு வெறும் நெக்லஸ் மட்டும் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியே வாங்கிக்கலாம். சேம் டிசைன் தான், பட் லென்த் மட்டும் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, இது வந்து அவ்வளோ லூஸாக இல்லை, பட் நெருக்கமாக வச்சு இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ரெண்டு செட்டும் சேர்த்து ப்ளஸ் இயரிங்ஸோட 2300 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சரவணா ஸ்டோர்ஸ் இல்லை வந்து நீங்கள் மற்ற பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்ஸாக இருக்கிறப்போ 5,000-4,000 அந்த மாதிரி வருது. இவங்க கிட்ட எனக்கு செட்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு தோணுச்சு. இதோட இயரிங்கும் நல்ல பெரிய கீழே ஜிமுக்கா இருக்கிற மாதிரி, கொடை ஜிமிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கீழே நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி, மேலே அந்த லக்ஷ்மியோட படம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், வெறும் ஹாரம் போட்டு போட்டிங்கனாலும் வெறும் நெக்லஸ் போட்டு போட்டிங்கனாலும். நெக்ஸ்ட் இது ஒரு சிங்கிள் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் கீழே பின்ட் கமெண்ட் அப்படி இல்லாட்டி இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ்க்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க இதோட ப்ரைஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு கெஸ்ட் மேக்கப் போடுறீங்க இல்லை ஒரு கெஸ்ட் லுக் பண்ணுறீங்கன்னா இந்த நெக்லஸ் நல்லாயிருக்கும். இதே மாதிரி முன்னாடி நம்ம ஒரு 4 பீட் வச்ச மாதிரி பார்த்தோம், அதை விட இது ஒரு கொஞ்சம் சிம்பிளான லுக், நம்ம அம்மா ஆன்டிஸ்லாம் போடுற மாதிரி கூட இருக்கும். இது எல்லாருமே வியர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு காட்டன் சாரீ வியர் பண்ணுறீங்க இல்லை ஒரு நார்மல் சாஃப்ட் சில்க் வியர் பண்ணுறீங்கன்னா கூட இது நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து குட்டியாக ஒரு இயரிங் கொடுத்துருந்தாங்க, கீழே வந்து மல்டி கலர் பீட்ஸ் தொங்குனுச்சு. அந்த நெக்லஸோட கீழேயும் அந்த டாலரில் வந்து மல்டி கலர் பீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேட்சாக இதுலேயும் க்ரீன் அண்ட் பேர்ல் மாதிரி ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் அரக்கும் க்ரீனுமா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செட் தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இதில் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற இந்த ஜுவல்லரிஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். 1, 2, 3 போட்டு ஆர்டர் பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுங்கள். எனக்கு ஏன்னா இதில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இது ஒன் ஆஃப் த ஃபேவரெட். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அந்த நெக்லஸில் இருக்கிறது அந்த டாலரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பாக அந்த அரக்கு கலர் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட இயரிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து டபுள் கலர் கொடுத்துட்டு கீழே சைட்லேருந்து மயிலோட தோகை வந்து வெளியில் வர மாதிரி கொடுத்து கீழே வந்து ஜிமிக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த ஜிமிக்கிக்கு கீழே இருக்கிற பேர்ல்ஸ் எல்லாமே கோல்டன் கலர் ஆன்டிக் கலர் பேர்ல்ஸாகவே இருந்துச்சு. இதோட காம்போவாக இந்த செயின் வந்துச்சு. ரெண்டுமே காம்போவாக தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த செயினையும் நீங்கள் மற்ற எதோட வேணாலும் காம்போ பண்ணிக்கலாம், பட் எனக்கு இது ரெண்டும் மிக்ஸாக காம்போவாக வாங்குறது, தனித்தனியாக வாங்குறத விட இது அஃபோர்டபுள்னு தோணுதுனால நான் இந்த காம்போவாகவே எடுத்துக்கிட்டேன். இந்த பீஸை நீங்கள் சிம்பிளாகவும் போட்டுக்கலாம், இல்லை மற்ற நெக்லஸோட உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாரம் போட பிடிக்காது அப்படின்னா இந்த நெக்லஸோட இந்த ஹாரமாக சின்னதாக மட்டும் ஒரு செயின் அண்ட் டாலர் மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக இயரிங் கிடையாது, அது நான் அப்படியே அதோட காம்போ செட்டாக வாங்கினதுனால அதுக்கு வர இயரிங் தான் இதுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் தான் நான் நேற்று வியர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்காக தான் அந்த பெரிய ஹாரமும் அந்த நெக்லஸும் நான் போட்டிருந்தேன், பட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது தான் நான் வந்து போட்டு போயிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக ஒரு எலிகண்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இதோட இயரிங்கை வந்து நான் கார்லேயே கழட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்லேயே இருக்குது. இதோட இயரிங்கோட பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நடுவில் வந்து அந்த முருகனும் வள்ளி தெய்வானையும் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. அதை சுற்றி வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் கொடுத்துருந்தாங்க. சேம் இயரிங் தான், அதே மாதிரி மயிலும் அந்த சிலை இருக்கிற மாதிரி ஒரு இயரிங். கீழே வந்து ஒயிட் பேர்ல்ஸ் கொடுத்துருந்தாங்க. குட்டி சாந்த்பாலி இயரிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக அந்த நெக்லஸ்க்கும் அது சிம்பிளாக இருக்கிறதுக்கும் அந்த இயரிங் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கலெக்ஷன்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. இது வந்து 1000 ரூபீஸ் வந்துச்சு. இது உங்களுக்கு ப்ரைஸ் கூடன்னு தோணலாம், பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பெண்டன் மட்டும் இருந்துச்சு, இதில் பிளாக் கலர் ரோப்பில் வந்து உங்களுக்கு பின்னல் மாதிரி போட்டிருந்தாங்க. இது நீங்கள் சோக்கராக வியர் பண்ணிக்கிறதுக்கு இல்லை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அதை ஒட்டியானமாக வியர் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் ஃபியூஷனாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டட் வந்து இயரிங்காக கொடுத்துருந்தாங்க.
அடுத்து மூணு செட் பேங்கிள் பார்க்க போகிறோம். இது மூணுமே என் அம்மாவுக்கு வாங்கினது. எல்லாமே 2.8 சைஸில் இருக்கிறது. இப்போ வர 2.8 சைஸ் எல்லாமே 2.6 சைஸ் மாதிரி இருக்குது. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் 2.8 வந்து என் கைக்கு கரெக்டாக இருக்கும், பட் இப்போ வர 2.8லாம் என் அம்மாவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து அரக்கு கலர் பீட் மாதிரி கொடுத்து அதில் இடையில சில மாதிரி கொடுத்துருந்தாங்க, லக்ஷ்மி சில மாதிரி. கை குத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே பிளெயினாக வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது செகண்ட் செட். இதுலேயும் ஒரு க்ரீன் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷன் மாதிரி இருந்துச்சு. எல்லா பட்டு சாரியிலையுமே உங்களால் இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க முடியும். உங்கள் பட்டு சாரி என்ன கலராக இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் வேர் ஜுவல்ஸ் விட இந்த கலர்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இன்னொரு பேங்கிள் செட் இது தான். இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த சிலை இருக்கிற மாதிரியே வந்து பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் உள்ளே வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த இது உரசாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாட்டி அந்த சிலை இருக்கிறதுக்கெல்லாம் நல்லா குத்துற மாதிரி இருக்கும் கையை, அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினது இது. இது வந்து வேணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிரைடு ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இங்கே தஞ்சாவூரில் கிடைக்கல. ஸோ அதனால நான் இவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். இவங்க பேஜில் வேறு வேறு கலரில் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, இது எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டிருந்தாங்க, பட் திருப்பி ரீஸ்டாக் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் இது நிறைய இடத்துல தேடினேன், பட் இந்த மாதிரி கிடைக்கல. நல்லா அடைச்ச மாதிரி இருக்குது வேணி. வேணி வந்து முகூர்த்தத்துக்கு வந்து பின்னாடி ஜட பின்னையில் வேறு வேறு கலர்ஸில் ஒரு 3 டைப்ஸ் வைப்போம். சில பேர் ரியல் ஃப்ளவர் வைப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி ஃபேக் ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்களோட பேக்கேஜ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. வெளியில் ஒரு கொரியர் கவர் போட்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த கொரியர் கவருக்குள்ளே, சாரி நான் ஒரு ட்ரையல் மேக்கப் பண்ணதுனால என் கையெல்லாம் மேக்கப்பாக இருக்குது. அந்த கொரியர் கவருக்குள்ளே ஒரு பபிள் ரேப் பண்ணி அதுக்கு மேலே வந்து செலோடேப் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. நம்மளோட ஃபஸ்ட் வீடியோலையும் இதே மாதிரி தான் கிஃப்ட் ரேப் பண்ணி அவங்க அனுப்பியிருந்தாங்க. நமக்கு இதை பார்க்குறப்பவே நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் விட நமக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு. ஸோ எல்லாமே நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அது எதுவும் ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே அந்த தெர்மோகோல் அட்டை மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸையும் இந்த மாதிரி செலோடேப் போட்டு தான் வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், நீங்கள் எதில் வேணாலும் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ எடுத்துருக்கிற மாதிரியே நீங்கள் அந்த பேக்கேஜை பிரிக்கிறப்பவே நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும். அதில் ஏதாவது உடஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. உடஞ்சிருந்தாலோ இல்லை அதில் மடங்கி போய் ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி மைவிலி கேலரியா அப்படிங்கிற பேஜ்க்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்க பேஜில் அவங்க எல்லா ஜுவல்லரியுமே வந்து ப்ரைஸோட என்னென்ன ஸ்டோன்ஸ் என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதுங்கிறத அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மைவிலி பேஜோட டாப்பில் ஃபாலோ மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க, அப்புறம் மெசேஜ் அப்படிங்கிறத உள்ளே தட்டினீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட மெசேஜ் செக்ஷன் உள்ளே ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் நார்மலாக அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிவிட்டு இது எனக்கு வேணும், இது இப்போ வந்து ஸ்டாக்ல இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஸ்டாக்ல இருக்குது இல்லை அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்க உடனே உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லாட்டி நீங்கள் பேடிஎம்மோ இல்லை கூகுள் பேயோ அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட தரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் 100% குவாலிட்டியாக வரும்னு என்னால் சொல்ல முடியும். நான் நிறைய தடவை அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்டோட என்ன டவுட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். பாய் பாய்.